இனிய காலை வணக்கம் மாணவர்களே, காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை ராதா. சென்ற காணொளியில் பாடம் 6 புத்தக பயிற்சிகளை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது பார்க்க உள்ளோம். முதலில் புத்தக பயிற்சிகளில் மாணவர்களுக்கு வேண்டிய குணங்களை தேர்ந்தெடுத்தல், அதாவது இந்த உலகத்தில் நமக்கு தேவையான குணங்கள், தேவையற்ற குணங்கள் என, அதாவது நல்ல குணங்கள், கெட்ட குணங்கள், நல்லவை தீயவை என்று நிறைய இருக்கின்றன. அவற்றில் மாணவர்களாகிய உங்களுக்கு வேண்டிய குணங்களை தேர்ந்தெடுத்து எழுதுதல் வேண்டும். முதலாவது தன்னம்பிக்கை, அடுத்தது தயக்கம், மகிழ்ச்சி, சுறுசுறுப்பு, சோம்பல், துணிச்சல், இப்படி 6 வகையான குணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 6 குணங்களில் நமக்கு தேவையான குணங்கள், அதாவது மாணவர்களாகிய உங்களுக்கு தேவையான குணங்கள் எவை எவை என்பதை இவற்றிலிருந்து தேர்ந்தெடுத்தல் வேண்டும். இந்த குணங்களை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம். துணிச்சல், சோம்பல், சுறுசுறுப்பு, மகிழ்ச்சி, தயக்கம், தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை, தயக்கம், மகிழ்ச்சி, சுறுசுறுப்பு, சோம்பல், துணிச்சல், இவை அனைத்தும் நாம் பார்த்தவை. இப்போ நமக்கு தேவையான குணங்கள், மாணவர்களுக்கு தேவையான குணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, 1 துணிச்சல், அதாவது துணிச்சல் அப்படின்னா ஏதாவது ஒரு காரியத்திலேயோ அல்லது ஒரு செயலிலோ நாம் இறங்கும் பொழுது பயப்படாமல் தன்னம்பிக்கையுடன் துணிந்து செயல்படுதல் வேண்டும். என்னால் முடியும் என்று முயற்சி செய்வதற்கு முன் துணிச்சலாக அந்த காரியத்தில் இறங்குதல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான், அதாவது எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் என்னால் முடியும் அப்படின்னு நம்ம முன்னின்று செயல்படுதல் அப்படிங்கிறது தான் இங்கே துணிச்சல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த துணிச்சல் மாணவர்களுக்கு தேவையான குணங்களில் 1 ஆகும். அதற்கு அடுத்த குணம் மகிழ்ச்சி. மகிழ்ச்சிங்கிறது மிக 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 அவசியமான ஒரு குணமாகும். அதாவது சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இன்பம், இதெல்லாமே இந்த மகிழ்ச்சியினுடைய மற்ற சொற்கள் தான். மகிழ்ச்சி என்ற பொருள் தரக்கூடிய வேறு சொற்கள். மகிழ்ச்சிங்கிறது எப்போ நமக்கு கிடைக்கும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் பொழுது, அல்லது நமக்கு தேவையான பொருளை நம்ம கேட்கும் பொழுது உடனே அது கிடைச்சிச்சுன்னா அது அப்பொழுது மகிழ்ச்சி ஏற்படும். அப்புறம் நம்ம வீட்டிலையோ அல்லது நம்ம கூட பிறந்தவங்களோ அல்லது நம்ம உறவினர்களுக்கோ ஒரு நல்லது நடக்கும் பொழுது அப்போது நமக்கு மகிழ்ச்சி. இந்த மாதிரி மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது தான் நம்ம அப்போ வந்து நமக்கு நம்ம என்ன செய்வோம், சந்தோஷப்படுவோம் இல்லைங்களா. அப்போ மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம் எல்லாமே ஒரே பொருள் தரக்கூடியன. இந்த மகிழ்ச்சிங்கிறது மாணவர்களுக்கு தேவையான குணங்களில் 1. அதற்கு அடுத்ததாக சுறுசுறுப்பு. இந்த சுறுசுறுப்பு கண்டிப்பாக வேணும். நீங்கள் எறும்பு பார்த்துருக்குறீங்களா, எறும்பு ஒரு இடத்துல கூட நில்லாமல், அதாவது நிற்காமல் சுறுசுறுப்பாக எங்கேயும் அங்கேயும் எந்நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய வேலை இருக்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அன்றன்றைய வேலைகளை அன்றன்றைக்கே செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் சுறுசுறுப்பு அப்படிம்பாங்க. ஒரு வேலை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கவே, நமக்கு நம்ம வீட்டில் அம்மாவோ அல்லது அப்பாவோ ஒரு வேலை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த வேலையை உடனடியாக செஞ்சு முடிச்சிட்டோன்னா பரவாயில்ல, பையன் சுறுசுறுப்பாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்ன வேலையை நம்ம செய்யாமலே வச்சுட்டோன்னா, நீ சோம்பேறிடா, நீ இவ்வளவு சோம்பலாக இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சோம்பலுக்கு எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. சோம்பல் இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பு நமக்கு கண்டிப்பாக வேண்டும். அப்போ மாணவர்களுக்கு வேண்டிய குணங்களில் 1 தான் இந்த சுறுசுறுப்பு. அதற்கடுத்து தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கைங்கிறது நமக்கு நாமளே நம்ம மீது வைக்கக்கூடிய, நம்ம மேலே நாமளே வைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. என்னால் இதை செய்ய முடியும்,
என்னால் இந்த வேலையை செய்து சரியாக முடிக்க முடியும், நான் வந்து 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்குவேன், என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம மேலே நாமளே வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு பேர் தான் தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கை கண்டிப்பாக வேணும். அப்போ தான் நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கை தான் மற்றவர்கள் நம்ம மீது நம்பிக்கை வைப்பதற்கு உதவும். முதல்ல நாம் நம்மளை நம்பணும், அப்போ தான் மற்றவர்கள் நம்மளை நம்புவாங்க, சரிங்களா? அப்போ தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாணவர்களுக்கு வேண்டிய குணங்களில் ஒன்று. சரி மாணவர்களே, இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய ஒரு பழமொழி. இந்த அதாவது துணிந்தவர் வெற்றி கொள்வர் அப்படிங்கிற பாடத்தை தான் இவ்வளோ நாளும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த பாடத்தினுடைய முடிவு என்ன, அந்த பாடத்திலிருந்து என்ன கருத்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார், அதாவது முயன்றால் கண்டிப்பாக வெற்றி தான் கிடைக்கும், நமக்கு தோல்வி என்பதே வராது அப்படிங்கிறது தான் இந்த வரியில் சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படிப்பட்டது அப்படின்னா, தன்னம்பிக்கையை வளர்க்கும் பழமொழி இது. நமக்கு நாமளே நம்ம மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய பழமொழி இது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்ததாக உங்களுக்குரிய வீட்டுப்பாடம் என்ன அப்படின்னா, தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஏதேனும் 5 பொன்மொழிகள். பொன்மொழிகள்னா பழமொழிகள் தான், சரிங்களா? தன்னம்பிக்கையை வளர்க்கும் ஏதேனும் 5 பொன்மொழிகளை எழுதி தொகுக்கவும். நீங்கள் அதை தொகுத்து வச்சுக்கணும், 5 பழமொழிகளை எழுதி வைத்து கொள்ள வேண்டும். சரி மாணவர்களே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.